ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மறுபடியும் பாட்காஸ்ட். ரொம்ப சீரியஸாக லாக்டவுன் சுச்சுவேஷனில் இருக்கிற இந்த டைமில் ஏற்கனவே வந்து ஹே ராம் ஈமா யவ் அப்படின்னு சீரியஸான படங்களை பற்றி பேசிட்டு வந்திருக்கோம். ஸோ சுச்சுவேஷனை கொஞ்சம் லைட்டாக ஆக்கிறதுக்கு ஒரு கிளாசிக், ஒரு ராம் காம், ரொம்ப ஒரு ரூட்டடான தமிழ் ராம் காம் பற்றி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டும் டும் டும். 2001 வெளிவந்த படம். மாதவன், விவேக், மணிவண்ணன், ரொம்ப முக்கியமான ஆள் ஜோதிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ராம் காம்ஸ் அண்ட் டாப் 10 மூவிஸ் டு என்னோட டாப் 10 மூவிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன்னா டும் 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 வில் ஆல்வேஸ் பி தேர். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு வி ஹாவ் பேக் ஆன் த ஷோ ஹரிஹரன். ஹரிஹரன், வெல்கம் பேக் டு தி ஷோ. தேங்க் யூ குமார். ஹலோ எவ்ரிவன், குட் டு பீ பேக். ஸோ ஹரிஹரன், படத்தை பத்தி பேசுறதுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ உங்க அம்மா வந்து உங்களுக்கு வந்து கிராமத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்ன பண்ணிருப்பேன், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுமேலே இப்போ கல்யாணம் இப்போ இல்லடா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உனக்கு இந்த ஆசை வேற இருக்கு இப்போ. இல்லை, ஜோதிகா மாதிரி ஒரு பொண்ணை எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தாங்கன்னா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போகிறது. சரி, டும் 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 படத்தை பற்றி பேசினாலே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வருது? டும் 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 வந்து படமாக இருக்கிறத விட ஒரு இட்ஸ் அ மெமரி. லைஃப்பில் வந்து எதுவுமே கவலையே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஸ்கூல் டைமில் ஐ திங்க் வந்த ஒரு படம். அந்த காலகட்டங்களில் வந்து எல்லா படம் மாதிரியுமே இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். ஸோ இதை படமாக பார்க்குறதோட கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்ம நிறைய வந்து திருப்பி திருப்பி ரீகலெக்ட் பண்ணி சிரித்த நிறைய ஜோக்ஸ் நிறைந்த படம். அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஆக்சுவலி இன்னும் சச் அ கிரேட் மூவி அண்ட் ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவி அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அட்டெம்ப்ட் இன் தமிழ் சினிமா. நம்ம மே மாதம் பேசும்போது ஐ திங்க் யுவர் அபவுட் டு சே திஸ் பட் ஐல் சே we spoke about you know how rooted rom-coms are very less in Tamil and this is definitely you know as rooted as it can get and as jolly and rom-com as it can get in Tamil. And apart from that I remember two distinct things. எல்லாருமே வந்து நல்லா நடித்த சில படங்கள் எதுவும் ஒன்று, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டான மியூசிக் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம் from those years definitely dum 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 dum. So there are a lot of reasons to like this movie and a lot of reasons to remember this movie, you know, just as a collection of memories for me. So dum 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 nalla enakku nyamam irukkirathu vandu rendu vishayam. Onnu vandu andha padam full ah nerinjirukkira nagaichuvai, adhaavadhu nee erkkane sonna mari tamil la vandu oru rooted rom com appdinu vandu romba sila padangala da solla mudiyum. Me madam, me adaman and another example eduthukitta dum dum dum. Adha thavara the cast of actors vandu paathona they perform very well. எஸ்பெஷலி ஐ மீன் ஆக்டிங், அதாவது எமோஷனல் சீன்ஸ், அதெல்லாம் தவிர்த்து பார்த்தோன்னா எவ்ரிபடி சார்ட் ஆஃப் ஹேட் தட் காமிக் டைமிங். அதுவும் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல் டைம் காமிக் ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா என்ன ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க. விவேக், வையாபுரி, எம்எஸ் பாஸ்கர் அண்ட் வி கே ராமசாமி அப்படின்னு சொல்லலாமா? ஐ மீன் வி கேன் நாட், ஐ டோன்ட் நோ இஃப் வி கே ராமசாமி கேன் பி கன்சிடர்ட் அ காமிக் ஆக்டர். அவர் வந்து ஒரு வெட்டரன் கேரக்டர் ரோல்ஸ், வில்லன் ரோல்ஸ் கூட பண்ணியிருக்காரு. பட் யூனோ ஹீ வாஸ் நோன் ஃபார் இஸ் காமிக் டைமிங். பட் எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லையும் ஐ திங்க் ஈவன் அன் ஆக்டர் லைக் டெல்லி குமார், அவர் வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு கெத்தாக இருக்கிற ஆள் இந்த படத்தில், அவர் கூட நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்களில் வந்து இந்த காமிக் டைமிங்கில் மற்ற ஆக்டர்ஸோட ரொம்ப அந்த ஒரு சீனை வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருப்பார். ஹியூமர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ வெரி டிஸ்டிங்க்ட்லி ரிமெம்பர் அண்ட் என்ஜாய். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த நெல்லை வட்டார வழக்கு வந்து இந்த படத்தில் ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ என்னோடய அம்மா வந்து திருநெல்வேலி சைட்லேருந்து வராங்க. ஸோ ஐ எம் லிட்டில் ஃபெமிலியர் வித் தட் பர்டிகுலர் டைலக்ட் இல்லை தட் பர்டிகுலர் ஸ்லாங். இந்த படத்தில் பார்த்தோன்னா மாதவன், டெல்லி குமார், எம்எஸ் பாஸ்கர் வாஸ் ஹேட் ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி ஆஃப் த திருநெல்வேலி ஸ்லாங். அந்த சில வார்த்தைகள் வந்து அந்த ஊர் ஆளுங்க எப்படி சொல்லுவாங்களோ எக்ஸாக்ட்லி அப்படியே தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனில் வந்து மாதவன் கிட்ட ஏழை கிடந்து சிலம்புதே அப்படின்வாரு. அது வந்து அந்த ஊரில் நான் மீன் என்னோடய ரிலேட்டிவ் சில பேர் அந்த மாதிரி பேசினா கேட்டிருக்கேன்.
the delivery is exactly the same and it was really on point. So these are the two very distinct things I remember. அது ஒரு விவேக் காமெடி சொல்லவே வேணாம். நம்ம வந்து நம்மளோட காலேஜ் லைஃப்ல அதுக்கப்புறம் கூட நிறைய நாள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த என் ஞாபகம் இருக்கு ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்ட் அம்ரித் வீடுக்கு போயிட்டு இருக்கும்போது, ஐ மீன் ஹி ஆல்சோ ஹஸ் அ அமேசிங் பாட்காஸ்ட் பை த வே, இட்ஸ் கால்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ், தி லிங்க் வில் பி ஃபவுண்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன், ஸோ ப்ளீஸ் லிசன் டு இட் வென் யூ ஹேவ் டைம். அண்ட் சாரி ஃபார் டைக்ரஸிங். ஸோ நான் ஒரு தடவை அம்ரித் வீட்டுக்கு போகும்போது கூட அந்த விவேக் மாதம் வீட்டில் என்ட்ரி ஆன மாதிரி எல்லாம் அந்த இது வசீகரி என் மீனுக்கெல்லாம் நான் சென்று போட்டேன், தூங்கினால் போதும் அதே. ஏய் நீ எப்படி இங்கே வந்த? Oh, I'm sorry. So, in the way, these cultural references were really good and we still use it in a lot of our conversations. So, all in all, a very memorable movie. So, I'd like to listen to anything, any other special memories that you have of the movie. No, I think you spoke about the culture reference, right? So, the overused or abused reference, college la namba adikadi romba use pannadhu, I'm sure not only us, is sir, in the matter la unga reaction ivula dhaana, adhu vandhu இந்த டோட்டல் இந்த மேட்டர்ல உங்களோட டோட்டல் ரியாக்ஷன் இவ்வளவுதானா சார்? செல்லமாவே இருக்கட்டும் சார், ஏன் இடுப்புல தூக்கி வச்சு மூணு கண்ணை வரான்னு சோறு கூட ஓட்டுங்க சார். ஸோ ஐ மீன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்ஹவ் யூ நோ திஸ் ஃபீல்ஸ் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ டும் 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 இஸ் மோர் தேன் ஒன்லி அ சினிமா அண்ட் yeah, that's why, you know, it is very difficult to talk about something that is very dear to you because you don't analyze, you know, very dear things to you, you just enjoy them. Kamal solra mari da idella aaraya mudiyadhu anubhavikano. So let's see how it, you know, the translates into a semi-decent podcast. So let us not go into an analysis nee sonna mari, maybe we'll talk about some favorite moments or scenes and music. I think we should just keep it very light. So maybe you can list out your favorite scenes in the movie and then after that I will go. Favorite scenes? எனக்கு actually அந்த மாதவனுக்கும் ஜோதிகாக்கும் திருப்பி வந்து அவங்க காதல உணர்ற சமயமா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து ஒரு தயக்கத்தோடு அவங்க வந்து காதல் வாய்ப்படுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன்ஸ் என்னென்னா வந்து ஜோதிகாவும் மாதவனும் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் பேசிகிட்டே இருப்பாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி பஸ் வந்துடும், ஸோ அவங்க கிளம்பணும். ஸோ வந்து ஷீ கெட்ஸ் ஆன் டு த பஸ் பட் அவங்க வந்து தே ஸ்டில் வாண்ட் டு கண்டினியூ த கான்வர்சேஷன் அண்ட் ஹீ ரன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் யூனோ ஹர் இன் த பஸ் அண்ட் தெர் இஸ் அ ஸ்மால் பாஸ் தேர். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து தே போத் நோ தட் தே ஆர் ஃபாலோயிங் இன் லவ் வித் ஈச் அதர் பட் ஸ்டில் யூனோ தே டோன்ட் வாண்ட் டு openly acknowledge it or there is a small fear factor of, you know, having broken the wedding. So adu vandu romba or natural la irundhathu. Manivannanoda vandu ponna da vandu madhavan vandu kaadal irukkar abdingra or confusion vara scenes ellame romba interesting ah irukum, and the phone scenes ah irukatum illana vandu madhavan vandu olichu vekkira scene ah irukatum. So angeyum vandu avangalukulla or love tension and some sort of, you know, physical tension. I don't know if I can say this, but enak inda Michael Madana Kamarajan la vandu inda Tirupu Kameshwaran ku irunda adhe equation and or mari or claustrophobic setting la vandu they you know feel the physical proximity and they are in love and they don't know how to react. So or mari vandu kannum kannum paathukranga avangala oruthoroda swasam vandu inorthan mela padra and the dynamics la vandu romba pidichathu. So on the top of my head these two scenes for the you know comic sense or the romantic sense enak romba pidichathu. Adhe mari and the periya break alla aana apurama undu when these guys try to get along with the others families, right? So idu romba undu or it might sound unique but ana unfortunately tamil cinema la nariya vaati paathaachu, adhaadu ஒரு ஆண் வந்து அந்த அவனோட காதலியோட வீட்டில் இருக்கிறவங்கள வந்து சமாதானப்படுத்துறதா இருக்கட்டும் ஆர் வைஸ் வர்சா. ஸோ இட்ஸ் நாட் அ வெரி யூனிக் பிளாட் பாயிண்ட் பட் இந்த சீன்ஸ்லாம் வந்து இங்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு சீன் ரொம்ப நான் கோல்டாக வந்து சில்லிங்காக இருந்த சீன், அதாவது இந்த மொத்த படமே வந்து ஒரு யூனோ வெரி ஃபன் பட் அந்த டெல்லி குமார் வந்து ஜோதிகாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில், அதாவது அவங்களோட ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு வெளியில் மீட் பண்ணுற ஒரு சீன் இருக்குது, அது வந்து ரொம்ப சில்லிங்காக இருக்கும். அதாவது அதுக்கு முந்தின சீன் தான் வந்து நம்ம ரொம்ப ரசிச்சிருப்போம், அதாவது ஜோதிகா வந்து கலைராணி தானே அவங்க பேர், அந்த கலைராணி மாதவனோட அம்மாவை வந்து
அவங்களோட வியாதியை மறக்க வைக்கிற மாதிரி வந்து ஷீ சேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். தே ஆர் வெரி ஹாப்பி. டெல்லிகுமார் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அவருக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் ஓகே இன் குட் ஸ்பிரிட்ஸ் வென் ஷீ ஹேஸ் டு பி. பட் வெளியில் வந்தோடனே அவர் வந்து சொல்கிறாரு, உன்னோட வேசித்தனத்தை வந்து என்னோட மனைவியோடு நிறுத்திக்கோ, என் பிள்ளைக்கிட்ட காட்டாதேன்னு. ஸோ தேட் இஸ் ஹவ் யூ நோ அ வெரி ஈகோயிஸ்டிக் அ நார்மல் மேன் வுட் பிஹேவ். ஹீ வாஸ் யூ நோ லைக் ஸ்மார்ட் இனஃப் நாட் டு டிஸ்டர்ப் தியர் கான்வர்சேஷன். பட் வெளியில் வந்தோடனே ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ரிமைண்ட் ஹர் தட் யூ நோ நத்திங் ஹேஸ் சேஞ்ச், நோ யுவர் லிமிட்ஸ் டைப். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அதே மாதிரி என்னை ரொம்ப ஒரு பாதித்த சீன் இருக்குது, ஜஸ்ட் கம்ஸ் அஸ் ஐ நோ லைக் ஒன் டைலாக். மாதவனோட அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சென்னைக்கு வராங்க. மாதவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வாட்டி வந்து நம்மளோட பேரண்ட்ஸையோ இல்லை அம்மாக்களையோ நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம்னு தெரியல. என்னம்மா சொல்கிற, நிஜமாகவே உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ என்னமோ ட்ராமா பண்ணிட்டு தெரியலன்னு நினச்சனே அப்படிங்கிற மாதிரி சம் டைலாக், ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் டைலாக். So that kind of hit me a lot of times, you know, at least in my family when my grandmother and all, you know, says these things, hey kaala pidichu vidra kaiyu pidichu vidra moocha vidu mudiyala something, I never took it seriously. But that one dialogue, you know, enada idu namba nee drama dhaana pannittu thirigire appdi nanicha engra dialogue vandu romba romba impactful ah irundhathu. So the romantic scenes, I mean, they were absolutely so very well done. பட் இங்கே சின்ன சின்ன டைலாக், ஒரு டைலாக் ரெண்டு டைலாக், இந்த டெல்லிகுமார் சீன் ஆகட்டும் இல்லை மாதவன் சொல்கிற சீன் ஆகட்டும், இட் வாஸ் ஸோ ரியலிஸ்டிக். தட்ஸ் வாட் ஐ ரியலி லவ் அபவுட் திஸ் மூவி. தெர் இஸ் அ ஹோல் செக்ஷன் ஆஃப் ஃபேவரட் சீன்ஸ் ஃபார் தேர் காமிக் சென்ஸ் விச் ஐ எம் ப்ரிட்டி ஷுர் தட் யூ ஆர் டைங் டு டெல் குமார். Yeah, I think great scenes you spoke about, especially டெல்லி குமாரும் கலைராணியும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஐ ஜஸ்ட் கோ பேக் டு தட் சீன் யூ ஸ்போக் அபவுட். மாதவன் வந்து டெல்லிகுமார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பல்லோவில் செக்அப், அடுத்த வாரம் ஆப்ரேஷன், பேஸ் மேக்கர் வைக்க போகிறோம் அப்படின்னோடனே மாதவன் வந்து, என்னம்மா நீ சொன்ன மாதிரியே, என்னம்மா நீ உண்மையிலேயேவா, நீ ஏதோ நாடகம் தான் பண்ணிட்டு இருக்கனோடனே தெர் இஸ் அ வெரி சட்டில் ரியாக்ஷன் கலைராணி கிவ்ஸ், ஒரு மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு சிரிப்பு. ஐ திங்க் யூ கன்வேட் இட் வெரி வெல். அந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும், அண்ட் மேபி வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ். காமிக் சீன்ஸ் வந்து நான் என்ன தான் விவேக்கோட சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்தாலும், ஐ பர்டிகுலர்லி வாண்ட் டு டாக் அபவுட் எம்எஸ் பாஸ்கர். மாதவனோட மாமா கேரக்டரில் வந்து வராரு, அவரை வந்து மாமான் தான் கூப்பிடுறாங்க, இல்லை டாக்டர் டாக்டர் மாமா டாக்டர் மாமான் தான் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஹிஸ் நேம் இஸ் நெவர் மென்ஷன்ட். இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து ஹீ டெலிவர்ஸ் அட் திருநெல்வேலி ஸ்லாங் சோ வெல், அண்ட் அதே நேரத்தில் அவர் ஒரு ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்னொருத்தரை பற்றி புரளி பேசுவார். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சீனில் வந்து என்னாவும், இந்த அவரோட அக்காவுக்கு வந்து அவர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வந்து மாதவனோட அக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவர் வந்து ஜோதிகாவோட அப்பா வந்து சீர் கொடுக்க மாட்டேன்றாரு அது எதுன்ட்டு. உடனே வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து, நானே வந்து ஆமாம் அவருக்கு ரகசியமாக வந்து பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துருக்கேன் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் மாதவனோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அதே வந்து இவள் கண்டினியூ, ஆமாம் அவங்க அப்பாவுக்கு பைத்தியம், அவங்க தாத்தாவுக்கு பைத்தியம், அவங்க பாட்டிக்கு பைத்தியம் அப்படின்ட்டு. பட் தென் வென் ஹீ இஸ் கன்ஃபரண்டட் பை ஜோதிகா அப்புறம் காரில், ஹி ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ரிவர்சஸ் இட். ஆமாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து பைத்தியம், நான் ஒருத்தன் தான் வந்து தப்பி பிறந்திருக்கேன். இஸ் சீன்ஸ் ஆர் லைக் ஹிலேரியஸ். ஐ திங்க் தேர் இஸ் ஆல்சோ அந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிற சீனில் தெர் இஸ் அ வெரி ஸ்மால் செக்மெண்ட், அப்போ வந்து வையாபுரியும் எம்எஸ் பாஸ்கரும் பேசுகிற மாதிரி, அப்போ வையாபுரி வந்து கேட்பான், டாக்டர் உங்கள் மண்டையிலேயே முடியலை அப்படின்ட்டு. எம்எஸ் பாஸ்கர் ஏல அதையே இங்கே கேட்க ஆஸ்பத்திரியில் வந்து கேளு அப்படின்னு. ஸோ ஐ தாட் His scenes are all like really fantastic. MS Bhaskar as an actor I think is very underused and underrated in Tamil cinema. There is this one scene adhaavadhu indha Madhavanoda veetla vande Madhavanoda parents vandu vandirupanga, Vivek vande indha kalagatha undaakkuradhukku vande pesikittirupanga, appo vande adhu kepan unga gramathil indha aadiyoda appa vandirukara appdinda andha avanga appa pugalumbodhu solluvan, ஐயா என்னையா நீங்கள் வந்து மருத பிள்ளை வந்து எப்படி இருந்தீங்க, இப்போ அணில் பிள்ளை மாதிரி ஆகிட்டீங்களே. அதே நேரத்தில் ஸோ த பெஸ்ட் டைமிங் இன் தட் இஸ் தோளில் இருக்கிற துண்டு அகஸ்மாத்தா கீழே விழுந்தால் கூட நாண்டுக்கு நிற்கிற பரம்பரையாச்சே நீங்கள் அப்படின் போது அந்த வையாபுரி அந்த துண்டை வந்து அந்த தோளில் போடுவோம் அது அப்படியே கீழே விழுந்துடும் அந்த எக்ஸாக்டாக அந்த டைலாக் டைமிங்கோட. ஸோ ஐ திங்க் ஆல் த காமிக் சீன்ஸ் விர் லைக் ரியலி வெல் மேட். ஸோ திஸ் ஒன் வாஸ் தேர் அண்ட் ஆப்வியஸ்லி ஆல் த விவேக், எனக்கு தெரிஞ்சு இந்த விவேக் அண்ட் மணிவண்ணன் சீன், விவேக் மணிவண்ணன் மாதவன் அவங்க சீன்ஸ் எல்லாம் அந்த காமிக் டைமிங் அந்த டைலாக் டெலிவரி வாஸ் டூ குட். சோ சோ தி இந்த ரெண்டு சீன் வந்து ரொம்ப விவிடா மெமரியில வந்து
ஸோ மணிவண்ணன் சொல்ல மூச்சு விடாம போய் சொல்றான் பாரு, நீ ட்ரை பண்ற மணிவண்ணன் ஆக்சுவலி ஹேட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ். ஐ மீன் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான். ஸோ தி லீட் கேரக்டர்ஸ் நிறைய ஸ்க்ரீன் டைம்னா ஆப்வியஸ்லி ஐ கெஸ் மாதவன், ஜோதிகா அண்ட் விவேக். பட் எல்லாருமே அந்த ஒரு லிமிட்டெட் ஒன் டைமில் ஒரு 5-10 நிமிஷம் வந்திருந்தாலும் ஐ திங்க் தி டிட் கிரேட் ஜஸ்டிஸ். ஸோ நம்ம வந்து ஃபேவரட் சீன்ஸ் பற்றி பேசுகிறோம், ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஹூ இஸ் வெரி விவிட்லி இன் யுவர் மெமரி? ஐ திங்க் விவேக் மைட் பி தேர் ஆப்வியஸ்லி, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு லிசன் டு யூ. ஐ வாண்ட் கோ ஃபார் ஸ்லைட்லி லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன். எனக்கு அந்த கௌதம் அண்ட் கல்பனா ட்ராக் வந்து அந்த காலத்தில் எனக்கு வந்து பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை. அதாவது சின்ஸ் யூனோ ஐ சா இட் ஆஸ் அ வெரி ஜாலி மூவி, ஐ டென்ட் யூனோ டேக் நோட்டீஸ் ஆஃப் தம் வெரி மச். பட் ஆன் மல்டிபிள் ரீவாச்சஸ் ஐ கைண்ட் ஆஃப் யூனோ நோட்டிஸ்ட் ஹவு தோஸ் கேரக்டர் ஆர்க்ஸ் வேர் ஆல்சோ வெரி நைஸ்லி யூனோ ரிட்டன் அண்ட் தேர் கன்க்ளூடட் வித் சம் யூனோ லைக் ரீசனபிள் யூனோ எண்டிங் அண்ட் ஆல்சோ. இந்த கல்பனா கேரக்டர் பற்றி நமக்கு ஒரு பெரிய ஒரு யூனோ எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி கிடையாது. பட் ஷி கெட்ஸ் அ சாங். அவள் கதையில் வந்து ஒட்டாமையும் ஏன்னோ ஒரு தனியாகவும் ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் வந்து ஷி கம்ஸ். அண்ட் தென் தெர் இஸ் திஸ் ஹோல் லாயர் ஆங்கிள், அதாவது அந்த முதல் மாப்பிள்ளை வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரியும் அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு மாதவன் மாதிரியும் இட் ஆல் லுக் டூ வெரி கைண்ட் ஆஃப் வாட் யூ கால் பை டிசைன் ரதர் ஆர்கானிக். பட் just when I thought you know it was all convenience, they nicely you know concluded their character arc. So and the Kalpana character and the Gautam character no enak oru alavukku pidikum. Adhe samayathila apart from the main characters, Emma Swaskar of course, and idhula vande nariya per vande Delhi Kumar oda performance romba pidichathu nenachaanga. But enakku vande Murali, a veteran Malayalam actor who is unfortunately no more, ஜோதிகாவோட அப்பாவை வருவாங்க இல்லையா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் ஐ தாட் ஹி வாஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த மூவி ஃபார் அ கப்புள் ஆஃப் ரீசன்ஸ். அதாவது ஒரு தன்மானம் உள்ள ஒரு விஸ்வாசி அப்படின்னு அவரை விவரிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அவரோட முதலாளி வந்து அவருக்கு கொடுத்த வாழ்க்கைக்கும் கொடுத்த பணத்துக்கும் வந்து விஸ்வாசமாக இருக்கார். பட் எந்த ஒரு சமயத்துலேயும் வந்து தன்னோட தன்மானத்தை வந்து இன்னும் விட்டு கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது ஒரு கடைசியில் வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு சீன் இருக்கும், அதில் நிறைய நல்ல எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். அப்போ வந்து அவர் வந்து ஒரு வருத்தத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கும், அதாவது நான் வந்து முதல்ல உன்னை கேட்காம நான் வந்து முடிவு பண்ணேன், அதனால் தப்பாயிடுச்சு, திருப்பியும் நான் வந்து முடிவு பண்ணேன், அதனால் தப்பாயிடுச்சு, திருப்பியும் நான் தப்பு பண்ண விரும்பலைன்னு சொல்கிறாங்க. பட் ஐ நோ அட்மிட் தட் ஷீ இஸ் இன் லவ் வித் மாதவன் அகெயின். அவள் வந்து ஜோதிகா வந்து ஷீ சே சம்திங் லைக் யூனோ ஃபர்கெட் இட் டைப். ஸோ பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் பண்ண முடியுது, ஓ ஒருவேளை வந்து உண்மையாகவே திருப்பி காதல் வயப்படுறாங்களோன்னு. ஒரு சாதாரண அப்பா வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார், அதாவது தன் மகள் மேலே தான் திணிச்ச ஒரு செய்கை வந்து சரியாக போகலன்னா அதுக்கு வருத்தப்படுற அப்பாக்கள் நிறைய பேர் என்னமோ இருக்காங்க. இது மகள்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பொதுவாகவே வந்து சில்ட்ரன் மேலே திணிக்கப்பட்ட எதுவுமே வந்து படத்தில் காட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அப்பாக்களுக்கு புரியாது அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் பட் வெரி ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆஃப் யூனோ ஃபாதர் ஆஸ் வெல் ஆஸ் யூனோ ஆஸ் அன் எம்ப்ளாயி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தன்மானம் மிக்க ஒரு விஸ்வாசி. அதை விட வந்து வித்தியாசம் என்னென்னா வந்து ஒரு டெல்லி குமார் வந்து தான் பண்ண தப்பை மறந்து வந்து காலில் விழுறது. ஸோ இந்த மாதிரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். பட் மை ஐ நோ ஐ மீன் ஐ மீன் ஆல் ஓவர் த பிளேஸ் பட் மை டாப் 4 picks will be, you know, if it makes sense, will be Gautam, Kalpana, Murali and Delhi Kumar. Okay, let me talk about my favorite characters. I think na first vandu Madhavan, Jyothika, Vivek vandu exclude pannidalam nenikiren, ena they are mainstream characters and in the padathila their performance was on par and ellarkume vanda and the characters vandu pidichirundathu. I am also of the opinion that Delhi Kumar's performance was too good and his character was also written very well. ஸோ ஹீஸ் அ ப்ரவுட் மேன் அண்ட் ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆள். நீ கொடுத்த அந்த ரெண்டு எக்ஸ்பிளனேஷன், ஒன்று வந்து ஜோதிகாவை வேசின்னு சொன்னது, அந்த ஒரு அந்த கோவத்தை வந்து வச்சுக்கிட்டு பழி வாங்கிறது, பட் எந்த நிமிஷத்தில் வந்து தான் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே போய் காரில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இருந்த கேரக்டர் வந்து அது ரொம்ப நல்லா வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ வி வில் மூவ் ஆன் டு த மியூசிக். ஐ திங்க் யூ வில் பி ரியலி வெரி எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் திஸ். ஸோ கோ ஹெட். ஸோ ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் மட்டுமே வந்து ஒரு வித்தியாசமாக கேட்டிருந்த காலம் அது. திஸ் இஸ் நோ அஃபென்ஸ் டு இளையராஜா ஆர் வித்யாசாகர் ஆர் பரத்வாஜ். ஏஆர் ரஹ்மான்ஸ் மியூசிக்
sounded different, still sounded different, you know, in those times, you know, around 2000, avaroda peak la irundha kaalam. So andha maari samayathila dum 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 first na vandu verum paata mattum tv la kelta, oh it must definitely be Ehraman soundtrack appdinu na nanichu pleasant ah yemandu pona kaalam adu. For me, Karthik Raja is one of the most, you know, underrated and underused and unlucky composers in Tamil cinema. This might sound very controversial, but I think he is much more talented than Yuvan Shankar Raja. Idhula vandu there is so much variety in the dum 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 music vandu, it's full of, you know, such diverse songs. Every time, you know, like I listen to the soundtrack, I have a new favorite. You know, the Krishna Krishna song is passable, so let's not talk about it. But, just look at the variety. There is Desing Raja, Desing Raja, which had some, you know, some amazing orchestrations and great picturization. It's not a situation song. It's not, you know, advancing the plot in any way. But it is such an enjoyable song. So I usually, you know, have a metric to rate songs. If they are not advancing the plot, which is 90% of the cases in Tamil cinema, they should at least be, you know, enjoyable or different. So in that category, I think this Desing Raja was an amazing song. And very, very strangely, enak romba romba pudicha paattu vandu indha Athan Varuvaaga. என்ன சொல்கிறது, இந்த வாய்ஸ் ஆஃப் சுபா அண்ட் தென் யூனோ கார்த்திக் சாலாபனா இந்த மிடில் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், இட் வாஸ் ஜஸ்ட் யூனோ லைக் அன்பிலீவபிள். ஐ மீன் இட்ஸ் சச் அ ஃபன் சாங். ஐ மீன் இட்ஸ் லைக் அ வெட்டிங் சாங். பிக்சரைசேஷன் மைட் ரிமைண்ட் யூ ஆஃப் ஆல் திஸ் யூனோ யாரோ யாரோ டி, விச் வாஸ் அலைப்பாயதே சம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் யூனோ அர்லியர் இட் வுட் ஹவ் காட் ரிலீஸ்ட் அட் த சேம் டைம் சிமிலர் டைம். பட் யூனோ ஸ்டில் த ஹோல் கான்செப்ஷன் ஆஃப் த சாங் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் உன் பேரை சொன்னாலே உள்நாட்டில் தித்திக்குமே, வாட் அ பியூட்டிஃபுல் சாங். அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், தட் ஹோல் பாசேஜ் ஆஃப் சீன்ஸ் வேர் யூனோ ஜோதிகா அண்ட் மாதவன் ஆர் ஃபாலோயிங் இன் லவ் வித் ஈச் அதர், ஓ மை காட், இட் வாஸ் சம் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். வில் யூனோ ரிமெம்பர் தெர் இஸ் அ ஸ்மால் ஹம்மிங் விச் கம்ஸ் அஸ் and Jyothika will be, you know, like getting down the steps. I don't know if it is Nanganallur train station steps or something, but it will be so much in sync. And I just, you know, love that song. So used to have the CD of Dum Dum Dum, and I used to play these songs, you know, again and again and again, and you know, till it worn out. I'm sure, you know, I'm getting carried away, and there are other beautiful songs. What are the other songs, Kumar? Can you remind me? ரகசியமாய், சுற்றும் பூமி, சுற்றும், யா சுற்றும் பூமி இஸ் another song, right? I mean heroine introduction song again. I'm not a very big fan of any introduction songs, but this is again, you know, சுற்றும் பூமி is not a heroine introduction song. La சுற்றும் பூமி வந்து மாதவன் வந்து ஓகே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சந்தோஷத்துல பாடுற பாட்டு. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங், இட்ஸ் மோர் ஆஃப் எ சாங் டெடிகேட்டட் டு தி ஹீரோயின் வேணா சொல்லலாம். யா இட்ஸ் எ, யூ ஆர் ரைட், இட்ஸ் எ ஹீரோயின் சென்ட்ரிக் சாங். பட் ஷி இஸ் நாட் டுயிங் எனிதிங், ஷி இஸ் ஜஸ்ட் யூ நோ ஜம்பிங் இன் தி பேடி ஃபீல்ட்ஸ். பட் யூ நோ இட் வாஸ் எ வெரி இன்ட்ரஸ்டிங் காம்போசிஷன். அண்ட் ரகசியமாய், just notice, you know, the composition, it doesn't fit into, you know, the traditional template that we are or we were used to, you know, in Tamil cinema songs. Neelam neer kaatrile min sarangal perandidum kaadal karum min saramo prapanjathai kadandidum. Another thing I noticed is all these, you know, the symphonic singing that Karthik Raja has in all his albums. There is another album called, you know, Naam Iruvar Namak Iruvar. Adhula oru paattu irukku, you know, Indha Sirippenai Inga Paarthen. Even Kadala Kadala, you will have this. So he is the only guy, you know, who kind of used his Western music education
and fused it into, you know, Tamil sensibilities, and also, you know, made sure it sounded very, very native. I don't know how he managed to do it. We should probably do a separate podcast on Karthik Raja's songs. In fact, this is my go-to soundtrack whenever I'm down. என்னோட ரெண்டு ஃபேவரட் நம்பர்ஸ் ஃப்ரம் திஸ் ட்ராக் ஆர் உன் பேரை சொன்னாலே, அதுக்கப்புறம் ரகசியமாய். தெர் இஸ் திஸ் ட்ரிவியா அபவுட் ரகசியமாய், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து எனக்கு தெரியாது. ஒரு தடவை டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை பற்றி ஒரு பேச்சு வரும்போது, யாரோ தெர் வாஸ் சம்படி அந்த ஒரு ஆங்கர் வந்து சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ தெர் இஸ் திஸ் இன்சிடென்ட் வாட் ஹேப்பன்ட் சென்னை, தெர் இஸ் அ கப்புள் என்ன ஆயிருக்கு, அந்த பையன் வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்காக சிங்கப்பூருக்கு போயிருக்கான், பொண்ணு வந்து சென்னையில் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கா. அண்ட் தேவர் செப்பரேட்டட் அண்ட் அவங்க கல்யாணம் நடக்கிறது, ஐ திங்க் வீட்டில் பிரச்சனை அது இதுன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டு இருந்தது. அண்ட் தேர் செப்பரேட்டட் அண்ட் யூனோ தேவர் கோயிங் அண்டர் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் வாட் எவர் ஆர் தேர் ஹேவிங் அ லிட்டில் பிட் ஆஃப் டர்பியூலன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த ரகசியமாய் பாட்டு வந்ததுக்கப்புறம், ஸோ ஐ திங்க் ஒன் டே திஸ் கேர்ள் லிசன்ஸ் டு இட்ஸ் ஆன் த ரேடியோ ஆர் சம்திங் லைக் ஆர் ஆன் டிவி ஆர் வாட் எவர். ஸோ தென் ஷி கால்ஸ் திஸ் கை அப் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு லிசன் டு திஸ் சாங். And then these guys get so emotional because of the songs that this guy comes back. அவங்க வந்து உடனே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் போய் சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, அண்ட் வி கான்ட் லிவ் வித்வுட் ஈச் அதர் அப்படின்ட்டு. அண்ட் அப்பேரண்ட்லி ஸோ தி என்டயர் திங் ஹேட் அ ஹாப்பி எண்டிங். திஸ் சாங் சோ ஆசம் தட் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட்லி பிலீவ் தட் திஸ் சாங் குட் ஹவ் காஸ் சம்திங் லைக் திஸ். அண்ட் ஒன் மோர் திங் ரைட், அந்த பிக்சரைசேஷன் பற்றி கொஞ்சம் பேசணும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து காதல் வயப்படுறாங்க, ஸோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. பட் கனவுல வந்து அவங்க எப்படி வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ தே கெட் ஆக்சுவலி யூனோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் யூனோ இந்த சாங் வேர் தே கெட் மேரிட் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ். ஐ தாட் தட் வாஸ் சம் அமேசிங் யூனோ திங்கிங். நம்ம கனவுல என்ன, நம்ம ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு அப்படிலாம் இல்லையே, எல்லா மதத்து மாதிரியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ தட் வாஸ் ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ நோட்டீஸ் இன் தட் சாங் பிக்சரைசேஷன். அண்ட் இட் டெல்ஸ் யூ வாட் ஸ்கோப் யூ ஹாவ் இன் ட்ரீம் சாங்ஸ். ட்ரீம் சாங்ஸில் போய் நம்ம யூஸ்வலாக இருக்க மாதிரி இருக்கணும்னு இல்லையே, யூ கேன் பிரேக் ஆல் த ஷாக்கிள்ஸ் அண்ட் யூ நோ கிரியேட் நோ வேர்ல்ட், நோ ஒன் வில் க்வெஸ்சன் யுவர் திங்கிங் தேர். பயங்கரமாக கனவு கண்டிருக்கீங்க ஹரிஹரன், ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு நோ. நம்ம வந்து உங்கள் கனவு பற்றியே ஒரு தனியாக ஒரு பாட்காஸ்ட் வைக்கலாம். கனவு காணுங்கள்னு சொன்னாங்க, கனவு காணுங்கள்னு சொன்னது இது இல்லைடா டேய், கனவு காணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன கனவு கண்டிருக்கான் பாரு. ஸோ ஓகே, வி மேபி வில் ஸ்பெண்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆன் த ஹீரோ இந்த ஹீரோயின் அண்ட் தென் வில் ரேப் இட் அப். எல்லா கேரக்டர் பற்றியும் பேசிட்டோம். மாதவன் ஜோதிகா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உன்னோட வியூ என்ன? நான் வந்து அந்த என்ன பண்ணுவது ஞாபகம் இல்லை எனக்கு, சூர்யா சொல்லுவார் ஏதோ படத்தில் மாயாவியா வேர் ஹி கிட்னாப்ஸ் ஜோதிகா, ஜோதிகா பிளேஸ் ஆக்ஸ் அன் ஆக்ட்ரஸ், மாயாவி தான் அந்த படம். மாயாவி தான், மாயாவி தான் கரெக்ட். அந்த சூர்யா, அந்த மாயாவியில் வர சூர்யாவோட ஒப்பீனியன் தான் எனக்கு ஜோதிகாவை பற்றி. ஐ டோன்ட் லைக் ஹர். நான் வந்து சிம்ரன் தலைவி ஓட யூனோ மிகப்பெரிய ஃபேன். ஸோ ஐ நெவர் ஹேட் அ கிரேட் ஒப்பீனியன் அபவுட் ஹர், பட் இன் திஸ் மூவி ஷி வாஸ் ஆசம். ஷி ஃபிட் இன் டு ஹர் ரோல் லைக் அ டீ, அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ் தட் ஷி குட் ஆக்ட் அண்ட் எமோட் ஸோ வெல். அதாவது அந்த பப்ளினஸ் காட்ட வேண்டிய போர்ஷன்ஸ்லாம் ஆப்வியஸ்லி யூனோ ஐ மீன் தட் வாஸ் ஹர் பிரெட் அண்ட் பட்டர். பட் ஈவன் இன் யூனோ சீன்ஸ் வேர் ஷி ஹேஸ் டு ஷோ கன்ஃபியூஷன் அண்ட் யூனோ இந்த இந்த தயக்கம் வருத்தம் இதெல்லாம் காட்டுற சீன்ஸ்லாம் கூட ஷி ஏஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ ஐம் ஐ லவ் ஜோதிகா இன் திஸ் மூவி. மாதவன், வெல் வாட் கேன் யூ சே, ஐ மீன் இட் மஸ்ட் ஹவ் பீன் ஈஸி ஃபார் ஹிம் டு பிளே திஸ் ரோல். யூனோ he has played this lover boy role very very well, but in the character la I'm sure you know he had to work really hard on few things. One, of course, you know he has a very dominant tamram accent, and like Kumar you said, idu vandu oru alagana oru nellai tamil vandu pesanum. Actually idu nare pe nanichirukanga namba pudusa vandu edavadhu oru slang try pannale adu vandu oru pudhu muyarchi vandu makkal varavirpaanga nu, but இட்ஸ் ஆக்சுவலி எ பிக் ரிஸ்க். நம்ம கொஞ்சம் வந்து சொதப்பினா கூட அது உண்மையான நெல்லை தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து கசப்பாக தெரியாமல் பண்ணிக்கணும். ஸோ ஐ தாட் ஹீ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் யா, ஐ மீன் ஹீ ஆல்வேஸ் டஸ் அ கிரேட் ஜாப். ஐ கெனாட் ரீகலெக்ட் அ மூவி வேர் மாதவன் ஹேஸ் நாட் பர்ஃபார்ம்ட் வெல். பட் ஜோதிகா வாஸ் அ பிக் 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 சர்ப்ரைஸ் ஃபார் மீ. பட் ஐம் ஸ்டில் யூனோ பிலாங் டு திஸ் சிம்ரன் தலைவிஸ் யூனோ ஃபேன் கிளப். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஜோதிகா ஃபேன்.
ஐ நோ தட் ஷீ டசன்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் ஆக்டிங் ஜாப்ஸ். ரொம்ப நல்லாலாம் ஜோதிகாவால் நடிக்க முடியாது. சில எக்ஸ்பிரஷன்ஸை வச்சே ஓட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமாக. பட் ஐ எம் ஸ்டில் அ ஜோதிகா ஃபேன் பேக் இன் த டே. And Dum 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 La, I really liked her performance. And what I liked was, I think Savita Reddy as usual dubbed for her in this movie. I thought the sync, and I mean, obviously Jyothika vandha Nellai Tamil pesa mudiyumanu theriyala, but I thought she really did the lip sync well. But otherwise I thought her performance was very adorable. Indha mari oru ponna la namma veetla nammalku paakama uttaanga. Indha mari oru ponni endha gramathil irundhalum kandippa naanum vandu ottukittu irundhirpen. I don't think you would have disagreed either. So idhuvum oru kanavu dhaan. So adha thaandi adutha Madhavan pathi sollanumna, by the way, Madhavan is also a master of accents. நிறைய படங்களில் வந்து மாதவன் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்லாங் வட்டார வழக்கு சூப்பராக வந்து பேசியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஹீ டிட் அ கிரேட் ஜாப் வித் திஸ் நெல்லை தமிழ் எஸ் வெல். தெர் இஸ் திஸ் பர்டிகுலர் சீன், அவங்க அதாவது அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மாதவன் ரொம்ப ஹீ ஷோஸ் அ லாட் ஆஃப் பிராவடோ. நான் வந்து நீயும் புருஷனும் சேர்ந்து என் தலையில் ஒரு குண்டு பூசணியை கட்ட பார்க்குறீங்க, அது வந்து நடக்காது, இல்லைம்மா உன் காரியம் வந்து நடக்காது அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து அந்த ரூமை என்டர் பண்ணுவோடனே இஸ் என்டையர் ரெஸ்பான்ஸ் சேஞ்சஸ். வந்து என்ன என்னடா வந்து ஏன் சாப்பிட்டியா அப்படின்னு, இல்லைப்பா அம்மா அம்மைக்கு இந்த நிலமையில் இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட்றது. ஸோ தென் அந்த தட் சேஞ்ச் வாஸ் குட். அண்ட் அகெயின் கோயிங் பேக் டு இஸ் இன்ட்ராக்ஷன் வித் இஸ் ஃபாதர், அவங்க அப்பாவோட அவன் பேசும்போது சண்டை போடுவான், உங்களுக்கு கௌரவம் முக்கியமாக உங்கள் பையன் வாழ்க்கை முக்கியமாக அப்படின்ட்டு. அப்போது இருக்கிற டைலாக்கும் சரி, அதை அப்படியே மாற்றி அவங்க அம்மாகிட்ட சொல்லி அவங்க அப்பாவோட சார்ட் ஆஃப் ஐ டோன் நோ சேவ்ஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஃபேஸ், ஐ டோன் நோ, ஐ கெஸ் யூ கேன் லுக் இட் தட் வே. ஐ தாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி குட். பட் ஐ ஸ்பெசிஃபிகலி வாண்ட் டு அப்ரிஷியேட் மாதவன் ஃபார் அகேன் ஹிஸ் டெலிவரி ஆஃப் த திருநெல்வேலி ஸ்லாங். ஸோ குமார், ஐ திங்க் வி வில் நெவர் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் திஸ் மூவி, ரைட்? ஐ மீன் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் வி கேன் டாக் அபவுட், பட் ஆக்சுவலி இந்த நம்ம பண்ணுற பாட்காஸ்ட்லேயே இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாட்காஸ்ட்டாக இருந்தது. ஸோ without any serious analysis, just like, you know, two friends, you know, reminiscing some of the old times. So thank you for that. Yeah, I mean, I don't know why I have to be thanked for, but yeah, anyway, you're welcome. Hopefully people go back to watch this movie. It is streaming on Prime Video, and I think the comedy scenes are all available on YouTube, obviously. Namba vandu ellar lockdown la irukom, people are little uncertain, nareya makkal vandu kashtathula irukanga. So hopefully watching this movie lifts people's spirits and makes them, I don't know, hopefully it lifts people's spirits, and also maybe whenever you get a chance, help out people in these difficult times. All of you stay safe. There's nothing else matters now, and just be happy, and we'll see you next time. So thank you everyone for tuning in. If you really like our podcast, you can subscribe to it on Spotify, Google Podcast, Apple Podcast, or any of your favorite podcast listening platforms. If you enjoyed listening to this podcast, please share it with your friends. If you didn't enjoy listening to this podcast, still share it with your friends, but send us feedback on how we can improve it. Until we get back with another movie that we can talk about, everyone stay safe and have a great day. Bye. படிச்சுட்டு இப்படி போட்டோ எடுத்துட்டு சுத்துறியே, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? யாருக்கு பொறுப்பு இல்ல? நான் இப்ப ஒரு வக்கீல்கிட்ட ஜூனியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? போட்டோகிராபி மை ப்ரொஃபஷன், லா மை ஹாபி.